மஸ்கெலியா பிரதேசத்தைச் சேர்ந்த ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களுடனான சந்திப்பு அமைச்சர் நவீன் திசாநாயக்கு தலைமையில் இன்று கினிகத்தின கூட்டுறவு சபை மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது கருத்து வெளியிட்ட அமைச்சர் நவீன் திசாநாயக்கு ஐக்கிய தேசிய கட்சி தனியொருவரின் அபிப்பிராயத்தில் செயற்படும் ஒன்று அல்லவென கூறியுள்ளார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் யார் வேட்பாளர்? ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்ய முன்பு எமது கட்சியில் இருக்கும் குறை நிறைகளை நிவர்த்தி செய்து கொள்வோம். தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய தலைவர்கள் எம்மிடம் உள்ளனர். எமது கட்சி தலைவர் கரு ஜெயசூரிய, சஜித் பிரேமதாசா என பலர் உள்ளனர். நாம் எதற்கும் அஞ்சுவதில்லை. எம்மிடமிருந்த ஏராளமான தலைவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினரால் படுகொலை செய்யப்பட்டனர். பிரேமதாசா உட்பட இவ்வாறு படுகொலை செய்யப்பட்ட தலைவர்கள் போல் எவரும் வேறெந்த கட்சியிலும் இருக்கவில்லை. இவ்வாறு எமது கட்சியினை சேர்ந்த தலைவர்களையே தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினர் படுகொலை செய்த போதிலும் தற்போது நாம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினருடன் ஒன்று சேர்ந்துள்ளதாக குற்றஞ்சாட்டி வருகின்றனர். நவீன் திசாநாயக்க, சஜித் பிரேமதாசா ஆகியோர் இருக்கும் வரையில் ஒருபோதும் விடுதலை புலிகள் அமைப்பினை மீண்டும் தலை தூக்க விடமாட்டோம் என்பதை தெளிவாக கூறுகின்றேன். நாட்டில் தற்போது திறந்த பொருளாதார திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்கள் ஐக்கிய தேசிய கட்சியினால் மேற்கொள்ளப்பட்டதாகும். அன்று பண்டார்நாயக்க ஆரம்பித்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்று இல்லை. ஆனால் எமது ஐக்கிய தேசிய கட்சி இன்றும் கூட தனியொருவரின் அபிப்பிராயத்தில் செயற்படுவதில்லை. நாட்டிற்குள் மீண்டும் ஒரு ராஜபக்ச ஆட்சியினை அமைக்க ஐக்கிய தேசிய கட்சி ஒருபோதும் இடமளிக்காது. வார்த்தைகளில் அதை கூறாது, செயற்பாடுகள் மூலம் தெளிவுபடுத்த முனைகின்றோம். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவை களமிறக்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் அச்சத்தில் இருப்பதாக தெரிவித்தார். நாட்டில் அனைவருக்கும் தற்போது அனைத்து விதமான சுதந்திரமும் வழங்கப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர்கள் எதை வேண்டுமானாலும் எழுதக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பிரகித் எக்னெலிகுட லசந்த விக்ரமதுங்க போல கடத்தப்பட மாட்டார்கள். அவ்வாறு நாட்டுக்கு அச்சுறுத்தலாயிருந்த வெள்ளைவான் கலாச்சாரம் இன்று இல்லை. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவும் நாட்டுக்காக பல விடயங்களை செய்திருப்பது உண்மை. எனினும் அவரை சுற்றி இருப்பது அவருக்கு சல்யூட் செய்யும் ராணுவத்தை சேர்ந்தவர்களே. அவர்களுக்கே கோட்டாபய ராஜபக்சவை ஜனாதிபதியாக்க வேண்டிய தேவை உள்ளது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளரை ஜனாதிபதி எதிர்காலத்தை மேம்படுத்தும் ஒருவரே ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்குவதாகும். இன்று வரையில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்குவதாக மஹிந்த ராஜபக்ச கூறவில்லை.